ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம கீர்த்தி ஷெட்டியை பற்றினது தான். என்ன அப்படின்னா, வந்து அவங்க நிறைய படங்களில் வந்து நடிச்சிருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தது வந்து தெலுங்கில் உப்பண்ணா அப்படிங்கிற ஒரு படம் தான். அதுக்கப்புறம் ஷாம் சிங்காராய், பங்கர் ராஜு இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தாலும் தமிழில் வந்து லிங்குசாமி இயக்குன ஃபஸ்ட்டு படத்தில் தான் வந்து அவங்க தமிழில் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போது பாலா இயக்கிக்கிட்டு வர, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சூர்யாவோட வணங்கான் படத்தில் வந்து அவங்க சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து நடிக்க இருக்காங்க. தமிழ் தெலுங்கில் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் நாக சைத்தன்யாவோட நடிக்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிதினுக்கு ஜோடியாகவும் கீர்த்தி ஷெட்டி வந்து மர்சாலா நிஜயோ வர்க்கம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் வந்து நடிக்கிறாங்க. இது 12ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கீர்த்தி சுரேஷ்ட்ட வந்து பாலிவுட் படத்தில் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போதைக்கு இங்கே நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குது, சாதித்ததுக்கப்புறம் பாலிவுட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு ஆன்சரை சொல்லிவிட்டு, சினிமாவில் வந்து வெற்றி தோல்விங்கிற சகஜம், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு க்யூட்டாக ஒரு ஆன்சரை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.